ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற டெய்லி லைஃப் வேலைகளை ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பட்டாணி, சுண்டல் இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாவது நம்ம தண்ணியில் ஊற வச்சா தான் நல்லா சாஃப்டாக ஊறி வரும். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம், இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அது தேவை அப்படிங்கும்போது ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டாணியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நீங்கள் டைரெக்டாக ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கொதிக்கிற வெண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்பவும் போல் நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கர் மூடியில் கேஸ்கெட், விசில் இது எல்லாம் அப்படியே இருக்கட்டும், அது எதையும் எடுக்க வேண்டாம். இப்போது இதை நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் 40 மினிட்ஸ் ஊற விட்டுடலாம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளோட பட்டாணி 8 மணி நேரம் ஊறுனா எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குமோ அதே மாதிரி நம்ம இப்போ வெறும் 40 மினிட்ஸ்லேயே ஊற வச்சிட்டோம். நீங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு பதிலாக ஹாட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணினீங்கன்னா அதை தனியாக வாஷ் பண்ணுற வேலை இருக்கும். பட் நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஊற வைக்கும்போது நம்ம இதே குக்கர்லேயே அந்த பட்டாணியையும் சமைச்சிடலாம். ஸோ நமக்கும் எக்ஸ்ட்ரா பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை இருக்காது. இந்த டிப்ஸ் நமக்கு நல்லாவே டைம் சேவிங்காக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த எம்டி மில்க் கேனை வச்சு இப்போ நம்ம ரொம்பவே க்யூட்டான லஞ்ச் பேக் தான் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்து உங்களுக்கு ஹேண்டில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கேனோட பேக் சைடும் ஒரு மார்க்கிங்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு கத்தியை ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த கத்தியில் இந்த மாதிரி கேனோட பேஸ் வித் ஹேண்டிலோட கட் பண்ணிட்டே வாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பீஸ் தான் கிடைக்கும். இப்போது ஹேண்டிலை நம்ம பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி திரும்பவும் மார்க் பண்ணி அந்த ஸ்கொயர் பீஸை ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் பேக்கில் நீங்கள் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சைடில் வாட்டர் பாட்டில், ஸ்பூன் எல்லாம் வச்சு உங்கள் பசங்களுக்கு கூட கொடுத்து விடலாம். உங்களுக்கு ஒருவேளை லஞ்ச் பேக் கலர்ஃபுல்லாக வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்க அக்ரலிக் பெயிண்ட்டு வச்சு இந்த லஞ்ச் பேக்கை நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். லஞ்ச் பேக்காக மட்டும் இல்லை, இந்த பேக் நீங்கள் கடைக்கு போகும்போது கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். 2 மில்க் கேனோட பேஸை நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கேனோட 2 சைடும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் கயிறு வச்சு கட்டி விடுறதுக்காக. சேம் லென்த்தில் இந்த மாதிரி 2 கயிறு எடுத்துக்கோங்க. 2 கயிறையும் இந்த 2 ஹோல்ஸ்லையும் கட்டி விட்டுருங்க. இப்போ கயிறோட இன்னொரு எண்டை இன்னொரு பேஸ்கெட்டில் இருக்க சைடில் இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. 2 பேஸ்கெட்டையும் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பேஸ்கெட்டை நம்ம செவத்தில் ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு கயிறு எடுத்து அதை ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டில் இருக்க 2 ஹோல்ஸ்லையும் இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இப்போ இந்த பேஸ்கெட்டில் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு உங்கள் கிச்சனில் ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பர்பா எம்டி கேனை வச்சு வெஜிடபிள் ஹேங்கிங் பேஸ்கெட் ரெடி பண்ணிட்டோம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பெரிய சைஸ் தண்ணி கேன் வாங்கும்போது இந்த மாதிரி ஹோல்டர் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம கிச்சனில் கரண்டி ஸ்டாண்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி 2 டபுள் சைட் டேப்பை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அந்த ஹோல்டரில் இந்த மாதிரி 2 பொசிஷனில் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம கிச்சனில் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஹோல்டரில் நம்மளோட கரண்டியை போட்டு வச்சுக்கலாம். ஒரு ஹோல்டரில் நம்ம 2 கரண்டி வரைக்குமே போடலாம். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற டபுள் சைட் டேப் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஹோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அதில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். கரண்டி மாட்டி வைக்கிறதுக்காக நீங்கள் இனிமேல் கிச்சனில் ஆணி அடிக்க தேவையில்லை. 2-3 ஹோல்டரை இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் ஈஸியாகவே கரண்டியை போட்டு வச்சுக்கலாம். கரண்டி மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு வாஷ்பேஷனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி துண்டை மாட்டி விடுறதுக்கு எந்த ஹோல்டரும் இல்லைன்னா இதை கூட நீங்கள் வாஷ்பேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இந்த மாதிரி நீங்கள் டவல் கூட போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் கையை வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு துண்டில் துடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து ஹேர் ஃபால் தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளோட ஹேர்ஃபாலை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரே வாஷில் நம்மளோட முடியை எப்படி ரொம்பவே ஷைனிங்காக மாற்றுறதுன்னு தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம்.
அதுக்காக நான் இன்னைக்கு 2 கைப்பிடி அளவு சாதத்தை முதல் நாள் நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் அந்த பழைய சாதத்தை நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம், தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஒரு பனானா ஆட் பண்ணிக்கலாம். பனானாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தயிர் ரொம்ப குளிர்ச்சின்னு நினச்சிங்கன்னா தயிருக்கு பதிலாக 1/2 கப் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 3 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே வீடியோ பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கொரகொரப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணோன்னா அப்போ தான் கொஞ்சம் கூட முடியில் திப்பி திப்பியாக ஒட்டாமல் நல்லா கிளியராக வாஷ் ஆகும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஸ்கேல்பில் முடியில எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும், உங்களோட முடி வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களோட ஹேர் ஃபாலும் நல்லாவே குறைஞ்சிருக்கும். வீக்லி 2x இந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஆகி ஸ்பிளிட் எண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது கூட சரியாயிடும். பார்லர் போகாமல் வீட்லேயே நம்மளோட முடியை நல்லா ஷைனிங்காக மாற்றுறதுக்கு இந்த டிப்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு கரப்பான்பூச்சி, பல்லி, எறும்பு இது எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக வீட்லேயே எப்படி ஸ்ப்ரே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1 ரூபாய் ஷாம்பு 1 பேக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்டுனாலும் ஓகே தான். இது கூடவே நம்ம 1 மூடி டெட்டால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 2 மூடி வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ நான் சொன்ன அளவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவான சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம 1 ஸ்ப்ரே பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஷாம்பு, டெட்டால், பேக்கிங் சோடா, வினிகர் இது எதுவுமே கரப்பான்பூச்சி, எறும்பு, பல்லிக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த ஸ்ப்ரேயை கதவு ஓரம், ஜன்னல் ஓரம், சோஃபா கடியில், பெட்டு கடியில், கிச்சன் சிங்க்லன்னு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடணும். 1 நாளைக்கு 2 டைம் காலையில் நைட்டுன்னு 1 வாரம் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கமே கரப்பான்பூச்சி, பல்லி, எறும்பு இது எதுவுமே வராது. இந்த சொல்யூஷனை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி டேபிள் இல்லை கபோர்டு இருந்துச்சுன்னா இங்கே தான் மெயினாக போய் கரப்பான்பூச்சிலாம் தங்கும். இந்த இடத்துல நம்மளால் டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி விட முடியாது. ஸோ இந்த மாதிரி டிஷ்யூவை 2 மடித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த டிஷ்யூ ஃபுல்லாக நம்மளோட லிக்விடை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்யூவை நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துக்கு அடியிலலாம் வச்சு விட்டோன்னா அங்கெல்லாம் கரப்பான்பூச்சி, பல்லி, எறும்புலாம் வராமல் இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது 1வது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.